ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் கிஷோர். இன்னைக்கு வீடியோவில் தளபதி விஜயோட லைஃப் ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கோ. June 22, 1974, 49 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் விஜய் பிறக்கிறார். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 1992, 25th December, கிறிஸ்மஸ் அன்னைக்கு. வேர்ல்ட் ஃபுல்லாக எல்லாருமே அன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடினப்போ ஒரே ஒரு கிறிஸ்டியன் பையன் மட்டும் தேம்பி தேம்பி எனக்கு நைட் ஃபுல்லாக அழுதுருக்காங்க. அவருக்கு அன்னைக்கு என்னாச்சு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வரும். சென்னையில் பிறந்த விஜய்க்கு கொஞ்சம் வருஷத்தில் ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்கிறாங்க. சின்ன வயசில் ரொம்ப வாயாடி பையனாக துரு துருன்னு தங்கச்சி மேலே ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க. கொஞ்சம் வருஷத்தில் விஜயோட தங்கச்சி இறந்து போயிடுறாங்க. அது விஜய் ரொம்ப பாதிச்சிருது. அதனால அவர் ரொம்ப சைலண்டா மாறிடுறாரு. இந்த டிப்ரெஷன்ல இருந்து விஜய் வெளியே கொண்டு வரதுக்காக விஜயோட அப்பா வந்து அவரை ஒரு சைல்டு ரோல்ல மூவிஸ்ல நடிக்க வைக்கிறாரு. விஜய்க்கு 18 வயசு ஆகிறப்போ அவர் லொயலா காலேஜ்ல படிக்கிறாரு. அப்போ வந்து தனக்கு ஹீரோ ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதை வீட்லயும் வந்து சொல்றாரு. வீட்டுல அவங்க ஏதோ சொன்னதுக்கு இவர் வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுறாரு. அப்புறம் அவங்க அப்பா தேடினப்போ இவர் தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் அவங்க அப்பா விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு உனக்கு தெரிஞ்ச டயலாக சொல்லி நடிச்சு காட்டுன்னு சொல்றப்போ விஜய் அண்ணாமலையில் படத்துல இருந்து அசோக் இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ அந்த டயலாக சொல்லி நடிச்சு காட்டியிருந்திருக்காரு. இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அன்னைக்கு வீட்டுல எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாமா. அப்புறம் நாளைய தீர்ப்புன்னு ஒரு படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு தராங்க. December 1992 நாளைய தீர்ப்பு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் வந்து ஹிட் ஆயிரும்னு நினச்சி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்காரு. ஆனால் புக்ஸில் ரிவ்யூஸில் எல்லாமே இதை வந்து ஜீரோன்னு ரிவ்யூ கொடுக்குறாங்க. அப்பா டைரக்டராக இருக்கனால சினிமாக்குள்ள வந்துடுறாங்க. இந்த மூஞ்சியில் நம்ம காசு கொடுத்து பார்க்கணுமானு ரிவ்யூவில் எழுதுறாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த நைட் ஃபுல்லாக விஜய் தேம்பி தேம்பி அழுறாரு. அந்த ஒரு நாள் தனக்குத்தானே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு. திரும்ப திரும்ப நம்ம ஹார்டாக ட்ரை பண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு. நிறைய மூவிஸில் நடிக்கிறாரு, நிறைய ஹிட்ஸும் கொடுக்குறாரு, நிறைய ஃப்ளாப்ஸும் கொடுக்குறாரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட கரியரில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்குறாரு. அதுதான் கில்லி. இவரோட சக்ஸஸ்க்கு இன்னொரு முக்கியமான காரணம் டிவி. இந்தியாவில் எல்லாருமே இந்த 2000s ஸ்டார்டிங்கில் தான் எல்லார் வீட்லையுமே டிவி வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பீரியடில் தான் விஜயும் அஜித்தும் வளர்ந்து வராங்க. ஸோ இது அவங்களுக்கு பெரிய ரீச் தருது. குழந்தைங்களுக்கும் இவங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. வளர்றப்போ நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணுறாரு. நடிக்கவே தெரியலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஃபார்மெட்டில் நடிக்கிறாருன்னு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அரசியலில் வச்சு வேறு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. விஜய் கிட்ட ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் அப்பா சப்போர்ட்னால தான் ஈஸியாக சினிமாக்குள்ள வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, வளர்றப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு தள்ளுவண்டி வாங்கி கொடுப்பாங்க, அதனால அந்த குழந்தைங்க நடக்க கற்றுப்பாங்க. சில பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்காம இருப்பாங்க, அப்போ கூட அந்த குழந்தைங்க தத்தி தவழ்ந்து கடைசியில் கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து யாராக இருந்தாலும் அவங்கள தான் ஓட கற்றுக்கணும். அது மாதிரி என்னோட கரியரில் என்னோட இனிஷியல் புஷ்க்கு எங்கள் அப்பா டேரக்டராக இருந்தது ஹெல்ப் பண்ணுச்சு, பட் அதுக்கப்புறம் ஓடுறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட அத்தனை படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. தளபதிக்கு வெறியான ஃபேன்ஸ் அத்தனை பேர் உருவாகிறாங்க. நம்மளை சுற்றி 1000 பேர் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், பட் அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு காட்டுறது தான் நம்மளோட வேலை. எந்த விஜய்க்கு ஃபேஸ் நல்லா இல்லைன்னு ஒரு ஆர்டிக்கலில் சொல்கிறாங்களோ அதே ஆர்டிக்கல் இப்போ வந்து ஃபேஸ் ஆஃப் தமிழ் சினிமான்னு விஜய்வே சொல்கிறாங்க. அப்போ ஜீரோன்னு சொல்லப்பட்ட விஜய் இப்போ ஒரு படத்துக்கு 100 கோடி சம்பளம் வாங்குறாரு. அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆன கோடி பேரில் நானும் ஒருத்தன். ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் டு தளபதி விஜய். உங்க வாழ்க்கையோட தளபதியா நீங்க மாறணும். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 பேர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கலாம், பட் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஒரு நாள் ஜெயிச்சு சக்சஸ்ஃபுல்லா வந்து நிப்பீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி அமேசிங் வீடியோஸ் நீங்க டெய்லியும் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டூ வாட் யூ லவ், டேக் கேர். கிஷோர் குமார்.